நடக்கும் இந்த மோதலில் எனக்கு சப்போர்ட் கொடுக்கணும் ஓபிஎஸ்எஸ் அப்ரோச் டிஎம்கே தெரியுமா அப்படியா இது வெளியில் யாருக்கும் தெரியாது திமுககாரன் அதிமுககாரன் எவனாவது திமுக ஆதரவை கோருவதை ஏற்றுக்கொள்வானா இன்னொன்று அந்த ஓபிஎஸ் பண்ண இன்னொரு ஒரு இழிவான காரியத்தையும் சேர்த்து சொல்லிடுறேன் ஓபிஎஸ் இப்போது உதவி கேட்டு சென்றது யார் என்று கேட்டீர்கள் என்றால் குருமூர்த்தி அப்போ 2.0 தர்மயுத்தம் அந்த ஐடியாவில் போகிறாரு பட் 2.0 இவர் தனியாக தான் உட்காந்து பையன் கூட இருக்க மாட்டான் இந்த ஆள் போய் தர்மயுத்தம் போட்டால் நான் எம்பி அவர் தான் இல்லையான்னு தெரியல ஐயோ பையன் கூட வர மாட்டான் ஸோ குருமூர்த்திட்ட கேட்குறாரு குருமூர்த்திட்ட போய் இவர் பேச ஆரம்பிக்கிறான்னு தெரிஞ்சவுடனே எடப்பாடி டயல்டு அண்ணாமலை சி பிரசிடென்ஷியல் எலெக்ஷனில் பிஜேபி ஷார்ட் ஆஃப் 30 lakh ஓட்ஸ் எங்ககிட்ட 26 லட்சம் ஓட்டு இருக்குது இது எங்கள் கட்சி உங்கள் கட்சி நீங்கள் நடத்துங்க எங்கள் கட்சி பிரச்சனையும் நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் இதில் தலையிடக்கூடாது நீங்கள் இல்லை தலையிடணுன்ட்டு ஓபிஎஸ்க்கோ இவருக்கோ வேறு இருக்கோ ஆதரவாக பண்ணிங்கன்னா குடியரசுத் தலைவர் தேர்தலில் வேட்பாளர் குறித்து நாங்கள் பரிசீலனை செய்ய வேண்டி வரோம் ப்ரெஸ்ஸை பார்த்து எதிர்கட்சிகளோட காமன் வேட்பாளரை ஆதரிக்கலாமா வேணாமா என்று அதிமுக யோசித்து கொண்டிருக்கிறது நான் பேசிடுவேன் அப்படின்னு சொல்கிறார் அவங்களுக்கு தெரியும் ஒன்ஸ் எடப்பாடி சொல்லிட்டார்னா அது ஒரு டிப்பிங் பாயிண்ட் டப்பு 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 நிதிஷ் பேசுவார் ஒய்எஸ்ஆரில் ஜெகன்மோகன் ரெட்டி பேசி என் மேலே இருக்க சிபிஐ இடி கேஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி என்கிட்ட கையில் ரிப்போர்ட் கொடுத்தீங்கன்னா நான் ஆதரவு தரேன் அப்படின்னு வருது இந்த டிமாண்டெல்லாம் எல்லை இல்லாமல் போயிட்டுருக்கோம் அண்ட் சரத்பவார் மாதிரி ஒரு ஆள் கேண்டிடேட் ஆனால் தெர் இஸ் அ பாசிபிலிட்டி ஆஃப் தி ஆப்போசிஷன் வின்னிங் நீங்கள் அதை டிஸ்கவுண்ட் பண்ண முடியாது அதை சொன்ன உடனே கொஞ்ச நேரத்தில் அண்ணாமலை வந்து ப்ரெஸ்ஸை பார்த்துட்டார் அதிமுக அவங்க உட்கட்சி விவகாரம் நான் எதுவும் பண்ணிட்டேன் இப்போ பிஜேபியோட த்ரெட்டு முடிஞ்சா நீ குருமூர்த்தியை பாரு இல்லை குருமூர்த்தி தாத்தாவை பாரு ஒன்றும் நடக்காது அங்கே முடிஞ்சிருச்சு திமுகவை ஒரு அணுகிறாருன்றது வந்து அவருக்கும் தெரியும்